தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் அண்ணாமலையார் தீபமான கார்த்திகை மகா தீப திருநாள் அன்று திருவண்ணாமலையை கிரிவலம் வருவதால் நமக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கும், மேலும் அன்றைய தினத்தில் நம் வீட்டில் சிவபெருமானுக்கு பிடித்தமான எந்த ஒரு நைவேத்தியத்தை வைத்து வழிபட வேண்டும், மேலும் நம் வீட்டில் எந்தெந்த இடங்களில் எத்தனை விளக்குகள் ஏற்ற வேண்டும், தீபம் ஏற்றும் பொழுது சொல்ல வேண்டிய ஸ்லோகங்கள் இவற்றை பற்றி பார்க்கலாம். பொதுவாகவே திருவண்ணாமலையில் மகாதீபம் ஏற்றினதுக்கு அப்புறம்தான் நம்முடைய எல்லார் வீடுகளிலும் நாம் தீபம் ஏற்றி வைப்போம். நம்முடைய வீட்டு வாசலில் 5 விளக்குகள் ஏற்றி வைத்தோன்னா லக்ஷ்மி கலாச்சம் உண்டாகும். பூஜை அறையில் 2 கார்த்திகை விளக்குகள் ஏற்றி வைத்தோன்னா சர்வ மங்களம் உண்டாகும். சமையல் அறையில் ஒரே ஒரு விளக்கு ஏற்றி வைத்து வணங்கினோன்னா அன்னதோஷம் ஏற்படாது. தோட்டம் முதலான வெளிப்பகுதிகளில் யமனை வேண்டி தீபம் ஏற்றணும். இதனால மரண பயம் நீங்கி ஆயுள் விருத்தி உண்டாகும். நம் வீட்டு திண்ணைகளில் 4 விளக்குகள் ஏற்றுவதன் மூலமாக தீயவைகள் வீட்டில் அண்டாது. மாட குழிகளில் 2 விளக்குகள் ஏற்றுவது சிறந்த பலனை கொடுக்கும். நமக்கு பிறப்பற்ற நிலையை கொடுக்கக்கூடிய தீபம் ஏற்றும் பொழுது சொல்ல வேண்டிய ஸ்லோகம், துன்பம் அகற்றும் மலை, தொல்வினையை நீக்கும் மலை, அன்பர்தமை வாவென்று அழைக்கும் மலை, தன்பகத்தை காட்டும் மலை, தன்னை கருத்தில் உறும் அன்பரிடர் வாட்டும் மலை அண்ணாமலை அப்படின்னு சொல்லணும். ஏன்னா நம் துன்பங்களை போக்குவதும் முற்பிறவியில் செய்த தீவினைகளை களைவதும் அன்பர்களை தன்னிடத்தே வா என்று அழைத்து தன்னை நாடி வந்தவர்களுக்கு திருவடிகளை காட்டுவதும் தன்னை எப்பொழுதும் மனதில் இருத்தி தியானிப்பவர்களின் இடர்களை வாட்டுவதுமாகிய மலை திருவண்ணாமலையே என்பதுதான் இதனுடைய பொருள். இந்த பாடலை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், தேவைப்படுறவங்க பார்த்து படிச்சுக்கலாம். இந்த பாடலை நம்ம தீபம் ஏற்றும் பொழுது பாடினோம்னாக்கா நமக்கு பிறப்பற்ற நிலை உண்டாகும். மேலும் சிவபெருமானின் நெற்றி கண்ணிலிருந்து தீப்பொறிகளாக கங்கையில் விழுந்து 6 குழந்தையாக முருகப்பெருமான் தோன்றியதால் சிவபெருமானுக்கு அன்றைய தினத்தில் பொறி உருண்டை நிவேதனமாக வைத்து வழிபாடு செய்யலாம். சிவபெருமானே மலையாக வீற்றிருக்கின்ற திருவண்ணாமலையை நாம் கிரிவலம் வந்தால் தோஷங்கள் நீங்கும், பாவங்கள் யாவும் நம்மை விட்டு நீங்கிவிடும், பாவம் செய்யக்கூடாது என்ற எண்ணமும் நமக்குள்ள தோன்றும். வயதானவர்களும் உடல் நலிவுற்றவர்களும் வளம் வர வேண்டும் அப்படின்னு நினைத்தாலே போதுமா, நினைத்த மாத்திரத்திலேயே பிரம்மஹத்தி தோஷமானது நீங்குமா? அதிலும் இந்த ஆண்டு திருவண்ணாமலை தீபமானது செவ்வாய்க்கிழமை அன்று வருவதால் செவ்வாய்க்கிழமைகளில் நம்ம கிரிவலம் வந்தோனாக்கா நம்முடைய கடன் வறுமை அனைத்தும் நீங்கும், செல்வ செழிப்பானது உண்டாகும். அந்த சிவபெருமானை மனதில் நிறுத்தி ஓம் நமச்சிவாய என்ற மந்திரத்தை உச்சரித்த வண்ணம் நம்ம கிரிவலம் வரணும். ஜோதி வடிவான திருவண்ணாமலையை நினைத்தாலே அன்றைய தினத்தில் நமக்கு முக்தி கிடைக்கும். மேலும் கிரிவலம் வரும் 8 திசைகளையும் காக்கும் லிங்கங்களை நம்ம தரிசனம் செய்தோனாக்கா எண்ணற்ற பலன்கள் நமக்கு கிடைக்கும். இந்திரலிங்கம் தொடங்கி ஈசானிய லிங்கம் வரை அஷ்டலிங்க தரிசனமும் கிரிவலத்தின் முழு பயனையும் நமக்கு பெற்றுத்தரும். திருவண்ணாமலையில் ஏற்றப்படும் கார்த்திகை தீபத்தை நேரில் பார்ப்பவர்களுக்கு 21 தலைமுறைக்கு முக்தி கிடைக்குமா? திருவண்ணாமலை தீபத்தன்று மலையை பார்த்து ஓம் நமச்சிவாய என்று சொன்னால் அந்த மந்திரத்தை 3 கோடி தடவை உச்சரித்த புண்ணியம் நமக்கு கிடைக்கும். திருவண்ணாமலை உச்சியில் தீபம் ஏற்றப்படும் பொழுது மலைக்கு உள்பகுதியிலையும் பூஜைகள் நடக்குமா? திருவண்ணாமலையில் கார்த்திகை தீபம் ஏற்றப்பட்ட பிறகு அதை பார்த்து வணங்கியபடி நம்ம கிரிவலம் வந்தோனாக்கா அந்த ஜோதியோடைய கதிர்கள் நம் உடம்புல பட்டு ஆன்மசக்தி அதிகரிக்குமா? மேலும் மலை மீது மகா தீபமானது ஏற்றப்படும் பொழுது தீப மங்கள ஜோதி நமோ நம என்ற பாடலை பாடி வழிபட்டோனாக்கா வாழ்வில் மங்களமானது பெருகும். தீப திருநாளில் 5 தடை கிரிவலம் வந்தோனாக்கா அவர்கள் எவ்வளவு பெரிய பாவம் செய்திருந்தாலும் அவற்றிலிருந்து முழுமையான விமோச்சனம் கிடைக்கும்.
மேலும் மகா தீப திருநாள் அன்று கிரிவலம் செல்பவர்களுக்கு 1000 அஸ்வமேத யாகம் செய்த பலனை பெற்றுத்தருமா. கார்த்திகை தீப தினத்தன்று சிவலிங்கம் முன்பு நெய் தீபம் ஏற்றி வழிபட்டோனாக்கா நம்முடைய வாழ்க்கை பிரகாசமாக இருக்குமா. மேலும் மகாதீபம் ஏற்றப்படும் காட்சியை நேரில் பார்த்து வழிபடுபவர்களுக்கு சகல தானம் கொடுப்பதால் கிடைக்கும் புண்ணியங்கள் கிடைக்குமா. கார்த்திகை தீப திருநாள் அன்று சிவலிங்கத்தின் முன்பு நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்தால் அவர்களது வாழ்க்கை பிரகாசமாக இருக்கும். மேலும் கார்த்திகை மாதம் கார்த்திகை நட்சத்திரத்தில் திருவண்ணாமலை தலத்தில் ஏதாவது ஒரு இடத்தில் தீபம் ஏற்றி வழிபட்டால் கூட குழந்தை பாக்கியம் கிடைக்கும். திருவண்ணாமலை மலை உச்சியில் தீபம் ஏற்றப்பட்டதும் வணங்கினால் பாவங்கள் நீங்கி பிறவி பிணியை அறுக்க வல்லது என்பது ஐதீகம். பஞ்சபூத தலங்களுக்குள் நெருப்பிற்குரிய தலமும் மலையே இறைவனின் சொரூபமாக காட்சி கொடுக்கக்கூடிய இடமும் திருவண்ணாமலை தான். திருவண்ணாமலையில் ஏற்றப்படும் தீபம் உலகத்தையெல்லாம் இயக்குகின்ற பரம்பொருள் ஒருவனே, இறைவன் ஒருவனே, அவன் சிவனே என்ற தத்துவத்தை நமக்கு உணர்த்துகிறது. மேலும் மகா பரணி தீபம், மகா கார்த்திகை தீபம் ஏற்ற வேண்டிய நேரம், திசை, விளக்குகளின் எண்ணிக்கை, விளக்கு முகங்களின் பலன்கள் குறித்த பதிவு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. தேவைப்படுறவங்க பாருங்கள். அமிஷா ஈஸி குக்கிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற பதிவுகள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.